தரமா இருக்கும், சிம்பு ஆக்டிங் தரமா இருக்கும், சவுண்டு பத்து தலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப எது போட்டாலும் கெட்ட கரெக்டா பக்காவா இருக்கும். ட்ரெயிலர் நல்லா தான் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏர் ரகுமான் மியூசிக் அதுக்காகவே பார்க்க படம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஓவர் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இருக்குது ட்ரெயிலரில், அந்தளவுக்கு பெருசாக படம் இருக்குன்னு தோணலை. ட்ரெயிலர் தான் எஃபெக்டாக இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஏர் ரகுமானுக்காக பார்க்கலாம். ஓகே ப்ரோ, அதில் சிம்பு என்ட்ரியில் எப்படி இருக்குது? சிம்பு வந்து ஃபுல் என்ட்ரி கொடுக்க ஃபுல்லாக காமிக்கல, பட் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து என்ட்ரி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அந்த எஃபெக்ட்ல இந்த ஆக்ஷன்ஸ் தான் பயங்கரமா இருக்கும் தோணுது, ஏன்னா ஹெலிகாப்டரே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹெலிகாப்டர்ல ஃபைட்லாம் இருக்கும்னு தோணுது. இந்த படம் எல்லாமே இப்போ வரது எல்லாம் ஆக்சுவல் பிளாக்ல இருக்கு, கேஜிஎஃப் மாடல்ல இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே காப்பி அடிக்கிறோம், இங்கிலீஷ் படத்தை பார்த்து தமிழ் படத்துல காப்பி அடிக்கிறோம், யாருமே சொந்தமாக படம் எடுக்கிறது இல்லை, எடுக்கிற எல்லா தமிழ் படமும் இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க, நாட்டில் ஒரு நாலு பாட்டு போட்டோன்னே புது படமா இவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் நல்லா இருக்காதுன்னு தோணுது, ஏன்னா தமிழ் படங்க பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கேஜிஎஃப் படம் மட்டும் எடுத்துருக்காங்க, வந்து கேஜிஎஃப் வந்து எடுத்து அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதனால் பத்து தலைன்றது பேர்லேயே கொஞ்சம் டைட்டிலே கொஞ்சம் பயங்கரமாக வர மாதிரி இருக்குது, படத்தை பார்க்கலாம். எவ்வளோ எதிர்பார்க்குறேன் அந்த படத்தை, எவ்வளோ எதிர்பார்க்குறேன்னா எப்படி வேறு மாதிரி தான் இப்போ வாரிசு துணிவெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி, இவரோ ஒரு ஆக்டர் தான் அவங்க மாதிரி தான் அந்த மாதிரி தான். ஓகே, ட்ரீசர் பார்க்க எப்படி இருக்குது ப்ரோ? அதான் படம் வந்தாலும் ட்ரீசர் வந்து ட்ரீசர் பார்த்துருக்கோம், அந்த ட்ரீசர் பார்த்தோன்னே படத்தை பார்க்கணும் ஆர்வம் அதிகமாக வந்துருச்சு. ஓகே, இதில் சிம்புவோட என்ட்ரி எப்படி இருக்குது ட்ரீசரில்? சிம்புவோட அவர் சிம்புனாவே ஒரு என்ட்ரி தான் அது, அது சொல்லவே வாய்ப்பு இல்லை, அவர் எல்லா படத்துலையும் என்ட்ரி கொடுக்குற மாதம் கொடுக்குறாரு, பார்க்கலாம் படம் எப்படி வருது. ஓகே ப்ரோ, இல்லைன்னா கேஜிஎஃப் மாதிரி இருக்கலாம், ஆனால் மொத்தமாக சிம்புவோட ஸ்டைல் தான் இது, வரட்டர் படம் வந்து பார்த்துக்கலாம். எதிர்பார்க்கறீங்க படம் இருக்கு அல்லஸ் இல்லா இருக்கு. ஓகே, ட்ரீ கெட்ட அவரோட என்ட்ரி எப்படி இருக்கு ட்ரீசர்ல? என்ட்ரி நாட் பேட், நல்லா தான் இருக்கு, ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு காப்பி மாதிரி தான் இருக்கு. கெட் அப் சூட் ஆலியா பா, அந்த ட்ரீசரே சூட் ஆகலையா? ட்ரீசரே சூட் ஆகல. ஏன் ஏன் என்ன பிடிக்கல ட்ரீசர்ல உங்களுக்கு? என்ன சொல்றது, எதுமே. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஏன் எதனால பிடிக்கலன்னு தெரிஞ்சிக்கலாமா? எதனால பிடிக்கலன்னு தெரிஞ்சிக்கலாமா? ரொமான்டிக் ஹீரோ, அந்த ரொமான்டிக் ஹீரோ வந்து இந்த மாதிரி நடிக்கிறதுனால இதான் சூட் ஆகல. ஓகே ப்ரோ, அவர் எப்படி நடிச்சா உங்களுக்கு பிடிக்கும்? அவர் ரொமான்டிக்கா நடிச்சா நல்லா இருக்கும். ஓகே, சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன் என்னாச்சு, ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த இதுவே பிடிக்கல. ஏன் ட்ரீசர் பிடிக்கல? எனக்கு அவருக்கு சூட் ஆகல நினைக்கிறேன். லுக்கெல்லாம் எப்படி இருக்கு இந்த படத்துல? மாசா இருக்கும் ப்ரோ.